சிலர் தொழுவார்கள் அவர்களுடைய பக்கத்தில் இருந்து தொல்ல முடியாது ஏனெனில் அவர்கள் சப்தமிட்டு உச்சரிப்பார்கள் தொழுகையினுடைய திக்கர்களை அதுக்கார்களை அவர்கள் ஓதுவார்கள் இதனால் பக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு வஸ்வசா ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிவிடுகின்றது இதற்கும் ஷரியத் ஒரு வழிகாட்டிருக்கின்றது எந்த முறையில் அதனை நாம் ஓத வேண்டும் வாக்கல் உத் தஹ்பீரி வல்கராதி வசாஇல் அதுக்காரி அன் அஃபவு நாம் தக்பீர் சொல்கிறோம் தக்பீரே தஹரீமா தொழுகைக்கு நுழைவதற்கான தக்பீர் இதனை நமக்கு மட்டும் கேட்குற விதத்தில் கூற வேண்டும் உயர்ந்த சப்தத்தில் கூறக்கூடாது கிராத் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றோம் அந்த சந்தர்ப்பத்திலும் அவ்வாறு தான் மேலும் ஏனைய அதுக்கார்கள் ஓதுகின்றோம் அத்தகையாத்து ஹசரத் ரசூல் உள்ளாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் பேரில் சலவாத்து மேலும் வாஜிபான சுண்ணத்தான சில தஸ்பீஹாத்துகள் ருக்கூல ஓதுகிறோம் சுஜூதில் ஓதுகின்றோம் துவாக்களை செய்கின்றோம் தொழுகையிலே இது போன்ற நேரங்களில் நாம் மிகவும் சப்தத்தை உயர்த்தி செய்யக்கூடாது மாறாக எங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு மட்டும் நாம் அதனை கூறிக்கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு தான் தனக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு உச்சரிக்கக்கூடியவரும் அவருடைய செவிப்புலன் சீரானதாக இருக்க வேண்டும் அவருடைய செவிப்புலனில் கோளாறு இருக்கிறது அவர் தனக்கு கேட்பதற்கு உச்சரிக்க போனால் செவிப்புலன் சீராக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் சிரமமாக ஆகிவிடும் இதனால் இதனுடைய முறையை மிகவும் நல்ல விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் அதனை புரியவில்லை என்றால் ஒரு ஆளுமிடத்திலே போய் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் ஒயஜுஹருள் இமாமு பித் தக்பீரா தி குல்லிகா இமாம் தொழிக்கக்கூடியவர் அனைத்து தக்பீரையும் சப்தமிட்டு கூறுவார் எஹ்ராம் தக்பீரின் பொழுது ருக்கோவுக்கு செல்லும் பொழுது சஜிதாவுக்கு போகும் பொழுது எல்லாம் அவர் சப்தமிட்டு அதனை கூற வேண்டும் வயுஷ்டரத்து ஐயோக்காபிரா கா இமன் தி நின்று தொழுவதற்கு வலிமை பெற்றவர் சக்தி பெற்றவர் ஃபர்லு தொழுகையின் பொழுது தக்பீரை தஹரீமாவை நீண்ட தான் கட்ட வேண்டும் இந்த தக்பீரை தஹரீமாவின் ஒரு எழுத்துக்கூட கியாம் என்ற நீண்ட நிலை அல்லாத விதத்தில் இடம்பெறுமையானால் செல்லுபடியாக மாட்டாது என்று அறியாதவருக்கு அந்த தொழுகை நஃப்லாகத்தான் நிறைவேறுமே தவிர ஃபர்லாக நிறைவேற மாட்டாது தக்பீரை தஹரிமா நின்ற நிலைமையில்தான் இடம்பெற வேண்டும் என்று அறிந்தவருக்கு அந்த நிலை அல்லாத முறையில் தக்பீர் நிகழ்ந்துவிட்டால் அந்த தொழுகை நிறைவேற மாட்டாது எனவே தொழக்கூடிய நீங்கள் அது ஃபரலு தொழுவதாக இருந்தாலும் சரி தனித்த நிலமையில் நஃபுல் தொழுவதாக இருந்தாலும் சரி கூட்டாக ஜமாத்துடன் தொழுவதாக இருந்தாலும் சரி அதாவது நீங்கள் மாமுமாக இருக்கிறீங்க அல்லது இமாமாக இருந்தாலும் சரி தான் இவர்கள் அனைவருக்கும் யுந்தபு ரஃப்ஒ எதெய்ஹி ஹதுவ மன் தொழக்கூடிய நேரத்தில் தன்னுடைய இரண்டு கைகளையும் தன்னுடைய தோல் புஜங்களுக்கு நேராக உயர்த்துவது சுண்ணத்தாக்கப்படும் புகாரி முஸ்லிம்லே ஹதீஸ் வந்திருக்கின்றது அன்னஹு சலாஹாஹு அலி கான யர்ஃபோ எதெய்ஹி ஹதுவ மன் கிபெய்ஹி ஹலாத்த ஹசரத் சசூல் உல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தொழுகையின் பொழுது தன்னுடைய இரு கைகளையும் தோல்புஜங்களுக்கு நேராக அவர்கள் உயர்த்துவார்கள் இதஃ்த சலாத்த தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது அதாவது தக்பீர் தஹரீமா கட்டும் பொழுது அவாறு தோல் புஜத்துக்கு நேராக உயர்த்தும் நேரத்தில் முஃபாரிஹத்தல் அசாபே அவருடைய இரண்டு கைகளுடைய விரல்களும் ஒன்றோடொன்று இணைந்து இல்லாமல் சற்று பிரிந்த நிலைமையிலே இருக்க வேண்டும் அது தக்பீர் உடைய வார்த்தை சொல்வதோடு உயர்ந்துவிட வேண்டும் பிறகு வயஹுத் தொகுமா பாதத் தக்பீரே இலாத்தஹ்ததுரீஹி ஃபவுகசுரத்திஹி இரண்டு கைகளையும் அவருடைய நெஞ்சுக்கு கீழால் தொப்புளுக்கு மேலால் கட்டிக்கொள்வார் இந்த முறையிலே தக்பீரை கட்ட வேண்டுமென்றதினை இமாமுனா நவவி ரஷ்மத்துல்லாஹி அலேஹி அவர்கள் அவர்களுடைய பிரம்மாண்டமான ஃபிக்கஹு கிதாபான அல் மஜ்மூவிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் இமாம் ஹசாலி ரஷ்மத்துல்லாஹி அலேஹி அவர்களும் இதே கருத்தை உறுதி கொண்டிருக்கின்றார்கள் கைகளை தக்பீர் கட்டாமல் தொங்க விடுவதனை விடவும் அதனை கொள்வதே சிறந்தது இந்த தக்பீரை நாம் தொப்புளுக்கு மேலால் நெஞ்சுக்கு கீழால் கட்டுவது சுண்ணத்தான செயலாக இருக்கிறதோடு தொழுகையினுடைய ஹை ஆத்துகளில் அலங்காரங்களில் விதிமுறைகளில் சேர்ந்தது எனவே இதற்காக வேண்டி நாம் தர்க்கங்கள் புரியவோ விமர்சனங்களை ஏற்படுத்தி கொள்ளவோ சமூகத்தில் பிரச்சனைப்படுத்துவதோ அவசியம் கிடையாது இந்த தக்பீரின் பொழுது தன்னுடைய கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிறதனை ஹஸரத் வாயில் இபுனு ஹஜூர் அலி அல்லாஹு சாலா அவர்கள் ரசூலுல்லாவுடைய ஹதீஸை அறிவிக்கிறார்கள் இபுனு ஹுசைமாவிலே பதிவாக்கப்பட்டிருக்கின்றது கூறுகிறார்கள் சல்லை துமா ரசூலுல்லாஹி சலல்லாஹ் அலிஹி வசல்லம் நான் ஹஸரத் ரசூலுல்லாவுடன் தொழுதேன் வலது கையை இடது கையின் மீது அவருடைய நெஞ்சில் வைத்தார்கள் மேலும் வ யுபில் ஒ கு அகுல் ஐசர் பிகில் ஐமன் வலது உள்ளங்கையின் மூலமாக இடது கையின் மணிக்கட்டை பற்ற வேண்டும் வ சுன் ஐயந்தொர சுஜூதிஹி அந்த நேரத்தில் அவருடைய பார்வை சஜிதாவுடைய இடத்திலே இருக்க வேண்டும் அது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கின்றது எனவே மேலே சொன்ன இபுனு ஹுசைமாவுடைய ஹதீஸின் படிக்கு அலா சதுரேஹி தக்பீரை நெஞ்சின் மீது கட்ட வேண்டுமென்று கூறப்பட்டதற்கு இமாம்மார்கள் அந்த அலாவுக்கு தஹத்த உடைய விளக்கத்தை கொடுக்கின்றார்கள் மீது என்பதற்கு அவர்கள் அந்த நெஞ்சுக்கு கீழால் தொப்புளுக்கு மேலால் உள்ள பகுதியைத்தான் நமக்கு அறிவுரையாக கூறியிருக்கின்றார்கள் எனவே முஜிதஹிதே முத்துலக் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த இமாம்மார்களுடைய கருத்துக்கு நாம் முதல் உரிமை கொடுப்பதின் மூலமாக எதிலும் சீரானதை அடைய முடியுமெங்கிறதனையும் மறந்துவிடக் கூடாது